அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே டேவிட் போனர் அவர்கள் எந்த அணி சார்பாக விளையாடப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டேவிட் போனர் அவர்கள் கடந்த காலங்களில் எஸ்ஆர்எச் அணிக்குரிய மிக முக்கியமான ஒரு வீரராக காணப்பட்டார் அதே போன்று இந்த எஸ்ஆர்எச் அணியினரும் அவரை கடந்த காலங்களில் தக்க வைத்துக்கொண்டு அதாவது முதலாவது வீரராக தக்க வைத்துக்கொண்டு அவருக்கு பதினைந்து கோடி ரூபாய் இருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தினை கூட செய்திருந்தார்கள் இருப்பினும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் இந்த டேவிட் போனர் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் ஏலத்திற்கு இந்த இந்த சூழ்நிலையில் டேவிட் அவர்கள் அனைத்து அணிக்கும் தேவையான ஒரு வீரராக காணப்படுகின்றார் இருப்பினும் அவரை எந்த அணியினர் பெற்றுக் வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதனையே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டேவிட் போனர் அவர்கள் இந்த ஏலத்திற்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் ஏலத்திலே என்னை பொறுத்தவரை அவர் பத்து கோடிக்கும் மேற்பட்ட தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அவர் ஏலத்துக்கு வருகை தருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பதை நாம் முதலில் ஆராய வேண்டிய ஒரு ஒன்று காணப்படுகிறது புதிதாக வந்திருக்கின்ற இரண்டு அணிகளான அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் ஏலத்துக்கு முன்பாக இரண்டு இந்திய வீரனையும் ஒரு வெளிநாட்டு வீரனையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஆகவே ஏலத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்ட வீரர்களில் ஒருவராக காணப்படுகின்ற இந்த டேவிட் போனர் அவர்களையும் இந்த இரண்டு அணிகளில் ஒரு அணியானவர்கள் பெற்றுக் வாய்ப்புகள் முதலில் காணப்படுகின்றது எனவே அதற்குரிய வாய்ப்புகள் முதலில் காணப்படுகின்றதா என்பதை நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரை இந்த அகமதாபாத் மற்றும் ஆகிய இரண்டு அணிகளில் ஒரு அணியானவர்கள் கூட பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்பது என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது அணிகளும் மூன்று வீரர்களை தக்கவைத்துக் கொள்ளலாம் அந்த மூன்று வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்கிற தொகையினை அவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு ஏற்பட்டிருக்கின்றது ஏற்பட்டிருக்கின்றனர் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை ஏனத்திலே வருகின்ற மிக முக்கியமான வீரர்களில் கே எல் ராகுல் ரவிச்சந்திரன் நஸ்வின் புவனேஷ்குமார் சுரேஷ் ரைனா போன்ற இந்திய வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாகவும் அதேபோன்று வீரர்களே வீரர்களை டூப்ளசி ஸ்டீவ் ஸ்மித் அது டேவிட் போனர் ஒயின் மோர்கன் போன்ற மிக முக்கியமான வீரர்கள் வருகை தந்தாலும் இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் முதலில் அவர்கள் இரண்டு இந்திய வீரர்களைத்தான் அவர்கள் அதிகளவு டார்கெட் பண்ணுவார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேஎல் ராகுல் மற்றும் ஸ்ரேயா செய்யர் ஆகிய இரண்டு வீரர்களையும் இந்த லக்னோ மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு அணிகளும் ஆளுக்கு ஒரு வீரர்களாக முதலாவது வீரர்களாக அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய அல்லது அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அவ்வாறு இந்த இரண்டு வீரர்களையும் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களுக்குமாக அந்த ஒரு அணியானவர்கள் பதினைந்து அல்லது பதினாறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைகளுக்கு அவர்களை ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் கே ராகுல் போன்ற வீரர்களுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் போன்ற தொகைகள் தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது தெரிவிக்கப்படுகின்றன அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற கடந்த காலங்களில் இந்த டேவிட் போனர் போன்ற வீரர்கள் பதினைந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் அவர்கள் தக்கவைத்துக் கொள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரினை இம்முறை ஆறு கோடிக்கோ அல்லது ஏழு கோடியோ அல்லது எட்டு கோடியோ என்கின்ற தொகைகளுக்கு இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் தக்க தக்கவைத்துக்கொள்வதூரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஏன் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கே எல் ராகுல் மற்றும் ஸ்ரீயா ஐயர் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீகதாபான் ரவிச்சந்திரன் அஸ்வின் புவனேஷ்குமார் ஈசான் கிஷன் போன்ற மிக முக்கியமான வீரர்கள் காணப்படுகின்றார்கள் அதே போன்று கார்த்திக் பாண்டியா போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள் எனவே என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த கே எல் ராகுல் ஸ்ரீயா ஐயர் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் பாண்டியா மற்றும் ஈஷான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களையும் இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் அந்த இரண்டு வீரர்களுக்கும் அது கூடியதாக பத்து கோடி பத்து கோடி அல்லது பன்னிரண்டு கோடி பன்னிரெண்டு கோடி என்கின்ற முறைமையில் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த இந்த டேவிட் போனர் போன்ற ஒரு மிகப்பெரிய அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய ஆகவே அந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் விலை குறைந்த வீரர்கள் அதாவது அளவில் சற்று விலை குறைந்த வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் உதாரணமாக அவர்கள் ஜோஸ் கஸ்லிபோட் அதே போன்று போன்ற வீரர்களை அவர்கள் அந்த மேலதிகமாக மூன்றாவது வெளிநாட்டு வீரராக வாங்கிக் கொள்வார்கள் எனவே டேவிட் போனர் அவர்களை இந்த அகமதாபாத் மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை எனவே அவர் ஏலத்துக்கு வருவது உறுதி அவர் ஏலத்துக்கு வருகின்ற பொறுத்தவரை எட்டு கோடி தொடக்கம் பதிமூன்று கோடி என்கின்ற ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் அவர் எந்த அணி சார்பாக செல்வார் என்பதனை எம்மால் உறுதிப்படுத்தி கூற முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து அணிகளுக்கும் ஒரு தேவையான ஒரு வீரராகவே இந்த டேவிட் போனர் அவர்கள் காணப்படுகின்றனர் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு வெளிநாட்டு துர்ப்பாட்ட வீரர் என்கின்ற முறையில் அனைவரும் இவரை பெற்றுக் முயற்சிகளை மேற்கொள்வார் எனவே யார் பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அனைத்து அணிகளும் வகையில் என்னை அதிகளவு அவர்கள் இவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் பெருமளவு சிஎஸ்கே அணியினர் இவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதே போன்று மும்பை போன்ற அணிகளும் இவருக்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதனை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்